பிரம்மச்சரியம்,
சந்நியாசம். நீ முதல்ல எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாய்? பிரம்மச்சரியாக இருக்க வேண்டும். அடுத்து இல்லறத்தாராக இருக்க வேண்டும். ஒரு 60 வயசுல கொஞ்சம் வீட்லயும் கொஞ்சம் வெளியிலயும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி அங்கே இறைவனை தேட வேண்டும். கடைசி நிலையாக மனம் தொய்ந்து விடாமல் இறைவனை பற்றி பிடிப்பதற்கு இங்கே சந்நியாசி நிலை இருக்கிறது என்பதை இந்து சனாதன தர்மத்திலே தானடா நான்கு வழிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அருமையான இந்த அகத்தியர் பணம் அகத்தியர் ஞானபீடம் தொண்டு செய்வோம் அமுத சுரபி அருமை கிருஷ்ணா அவர்களும் சரி அன்பு இளைஞர்களும் சரி இன்றைக்கு அனைத்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவும் சித்தர்கள் காட்டியதுதான். ஏன் சித்தர்கள் சொன்னார்கள் தெரியுமா? குருஜி அடிக்கடி சொல்லுவார், தொண்டு செய்வோம் கண்டு கொள்வோம் துயர் துடைப்போம் என்று சொன்னார்களே, ஏன் தெரியுமா? தொண்டு செய்கிற எல்லா இடங்களிலும் இறைவன் இருப்பார் என்பதைத்தான் வள்ளியார் பெருமான் சொல்லுகிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துருமை உடையவராய் ஓர்க்கின்றார் யாவ அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடம் என நான் கண்டேன். அந்த வித்தகர்க்கு அடிக்கியவன் புரிந்திட என் சிந்தை மிகு விளைந்ததாரே என்று சொன்னால் எவன் தொண்டு செய்கிறானோ அவனுக்கு நான் தொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த தொண்டை செய்கின்ற போது இறைவனுடைய பாதத்தை அடைய முடியும் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு வாழ்வியலோடு சொல்றோம். அதைத்தான் நம் குரு சொல்லுகிறார், தொண்டு செய்யுங்கள் தொண்டு செய்யுங்கள் தொண்டு செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த தொண்டை அழகாக டால்ஸ்டாய் சொல்லுகிறார், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு கடவுளை பார்த்து ஆசை வந்ததாம். அவன் நினைச்சு பார்த்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை பார்க்க மாட்டோமான ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் கடவுளே கடவுள் வந்தார், வருகிற வெள்ளிக்கிழமை உனக்கு தரிசனம் தரேன்னு சொன்னார். இவன் பார்த்தா வர வெள்ளிக்கிழமை கடவுள் எனக்கு தரிசனம் தரப்போறாரே நினைச்சிட்டு காலையில எழுந்தான். கடைக்கு போய் உட்கார்ந்தான், குடிச்சிட்டு செருப்பு தைக்கிற தொழிலாளி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டான். காலை 8 மணிக்கு இறைவன் வருவான்னு காத்துட்டு இருக்கான். 10 மணி ஆகியும் இறைவன் வரவில்லை. ஒரு வயசான பாட்டி வந்தாங்க, ஐயா என் செருப்பு அருந்து போச்சு கொஞ்சம் தச்சு கொடுங்கன்னு கேட்டான். அவன் சொன்னா, இன்னைக்கோ நான் கடவுள் வருவான்னு காத்துட்டு இருக்கேன், இன்னைக்கெல்லாம் செருப்பு தைக்க முடியாது, எடுத்துட்டு ஓடுமான். சரி, 11 ஆச்சு 12 ஆச்சு 1 ஆச்சு 2 ஆச்சு கடவுள் வரவில்லை. மதியத்திலே ஒரு வயசான பெரியவர் வர்றாரு, என்னுடைய தண்ணி பை அருந்து போச்சையா கொஞ்சம் தச்சு கொடுன்னு கேட்கிறாரு. இப்பொழுது இவன் சொல்லுகிறார், ஐயா நான் கடவுளை பார்த்து ஆசையிலே அமர்ந்திருக்கிறேன், இன்னைக்கெல்லாம் ஒரு வேலையை செய்ய மாட்டேன், நீ எடுத்துட்டு ஓடுன்னா. 4 மணி ஆச்சு 3 ஆச்சு 4 ஆச்சு 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு ஒரு குழந்தை ஓடி வருது. மாமா மாமா என் பந்து ஓட்டையாயிடுச்சு, கொஞ்சம் தச்சு கொடுங்களேன்னு இந்த குழந்தையிடம் சொல்லுகிறாள். அம்மா பாப்பா இன்னைக்கு ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன், கடவுளை பார்க்கணும்னு காத்திருக்கிறேன், நீ எடுத்துட்டு போமா நாளைக்கு வாமானாரு. 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி ஆச்சு, கதவை அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். மனம் சோர்ந்து போகிறான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கடவுள் வருவார் என்று காலையில இருந்து மாலை வரை காத்திருந்தேனே, கடவுள் வரவில்லையே என்று ஏக்கத்தோடு படுத்துக்கு செல்கிறான். கடவுளே கடவுள் வருகிறார். இப்பொழுது இந்த செருப்பு தொழிலாளி கேட்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? உலகத்திலே மனிதர்கள் தான் பொய் சொல்வார்கள் என்று நான் கண்டிருக்கிறேன், கடவுளாக இருக்கிற நீ கூட பொய் சொல்வாய் என்பதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அப்ப கடவுள் கேட்டார், என்னடா நீ கண்டனது, நீ வெள்ளிக்கிழமை வரேன்னு சொன்னியே ஏயா வரலன்னு கேட்டான். அப்பொழுது கடவுள் சொன்னாரா, அட படுவாவி, நான் காலையிலே மூதாட்டியாக வந்தேன், மதியத்திலே பெரியவராக வந்தேன், மாலையிலே குழந்தையாக வந்தேன், 3 முறை நான் வந்தேனடா, நீடாடா கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் எப்பொழுது இறைவன் வருவான் தெரியுமா? எவன் ஒருவன் தொண்டு செய்கிற உள்ளம் இருக்கிறதோ, தொண்டு செய்கிற மனம் இருக்கிறதோ, தொண்டு செய்கிற கரங்கள் இருக்கிறதோ, அங்கேதானடா இறைவன் வருவான் என்பதை அழகாக டால்ஸ்டாய் முடிக்கிறான் என்று சொன்னால் அன்பு எங்கே இருக்கிறான் இறைவன் என்று பார்த்தால் அந்த தொண்டை நாம் எப்பொழுது கையிலே இருக்கிறோமோ. இன்றைக்கு நான் சொன்னதை போல ராவணனுக்கு பக்தி இருந்தது, ஆனாலும் கூட ராமனுடைய அம்புகள் அவனை எங்கே தைத்தது தெரியுமா? அவனுடைய தலையை அந்த ராமனுடைய அம்புகள் துளைக்கவில்லை, அவனுடைய கையை ராமனுடைய அம்புகள் வெட்டி எடுக்கவில்லை, ராமனுடைய அம்புகள் அவனுடைய பாதங்களை துளைக்கவில்லை, அவன் இதயத்தை துளைத்ததாக கம்பன் எழுதுகிறான். ஏன் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளும் சிவனை குனிந்து வணங்கிய காரணத்தினாலே தலை அங்கே பக்தி செலுத்தியது, இறைவனை வணங்கிய காரணத்தினாலே கைகள் அங்கே தொண்டு செய்தது,
கால்கள் இறைவனை நோக்கி நடந்ததனாலே கால்கள் புண்ணியம் செய்தது. ஆனால் மனம் இருக்கிறதே, இந்த மனம் மட்டும் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்லுகின்ற அடுத்த மனைவி ஏறெடுத்து பார்க்க கூடாதுங்கிற அந்த உத்தம குணம் இல்லாத காரணத்தினாலே, மனம் மாசுபட்ட காரணத்தினாலே அந்த ராமனுடைய அம்புகள் ராவனுடைய இதயத்தை துளைத்தது என்று சொன்னால், ஆயிரம் பக்திகள் செய்தாலும் கூட மனம் மாசுபட்டிருந்தால் இறைவன் நம்மோடு வரமாட்டான் என்பதை அங்கே ராவனுடைய பாத்திரம் நமக்கு காட்டுகிறது. அன்பான பெருமக்களே, இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் தேடுகிறோம்? ஓடுகிறான் ஓடுகிறான், பொருளை தேடுகிறான் தேடுகிறான். வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கிறதா என்று சொன்னால் நிம்மதி இல்லை. பொருளுக்கு அழைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புறத்துதே, அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே. இன்றைக்கு ஓடுகிறான் பொருளை தேடி, ஆனால் நிம்மதி எங்கே என்று சிந்தித்து பார்ப்போம். பணம் தேவை, ஆனால் வாழ்க்கையிலே பணமே மகிழ்ச்சி அல்ல. இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம், லட்சோப லட்ச பணத்தை வைத்திருந்தாலும் கூட பொருளை எங்கே அருளாக மாற்றுகிறோமோ அவனுடைய வாழ்க்கை தானடா சிறப்பு பெறும் என்பதைத்தான் வள்ளுவன் இரண்டு வரிகளிலே சொல்லுகிறான். அருளினும் அன்பின் குலவி பொருளினும் செல்வ செவிலியால் உண்டுனா. அருளுங்கிற குழந்தைய வளர்க்கறதுக்கு பொருளுங்கிற ஒரு வளர்ப்பு தாய் வேணுமடா, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லடானா. அப்போ பொருள் வேண்டுமில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பொருளே வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு மணித்துளிகளாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கும் இறைவனோடு சேர்ந்து வழிபடுவதற்கும் இந்த கூட்டு பிரார்த்தனையிலே கலந்து கொள்வதற்கும் எம்பெருமான் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த வாய்ப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக புண்ணியமான வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற உலகம் நிக்க நேரம் இல்லை. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டெலிபோன் அப்படியே ரவுண்டு கட்டி சுத்திட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பட்டன் அமுத்தி அமுத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா எல்லாம் தடவிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரோட்ல அவம்பாடு தடவி போயிட்டு இருக்கா, சில பேர் காதலியும் கேட்காம தானா பேசிட்டு இருக்கிறோம் பைத்தியகாரம் மாதிரி. இன்னைக்கு விஞ்ஞானம் அப்படி போயிட்டு இருக்குது. நான் சொல்லுவேன் பல இடங்கள்ல ஆணும் பெண்ணும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், இன்னைக்கு ஆன்லைனும் பென் டிரைவும் இல்லாம வாழவே முடியாது. அந்த சூழ்நிலையில போய் கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் மனித நேயத்தையும் அன்பையும் ஒற்றுமையையும் இறை வழிபாட்டையும் நமக்கு தந்த போது மனதிலே மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அத்தனையும் போய்விட்டது. ஒரு கூட்டு குடும்பம், அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேரை எல்லாரும் உட்கார்ந்து ஒரு தயிர் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடுற போது கிடைக்கிற மகிழ்ச்சி இன்னைக்கு தனியார் வீடுகளில இன்னைக்கு அடுக்குமாடி வீடுகளிலே கிடைக்கிறதானா இல்லையே நினைச்சு பாக்குறோம். ஏன் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்னைக்கு போறேன், பன்னீர் தெளித்து வரவேற்கிய எங்களுடைய கலாச்சாரம் ஒரு பொம்மைய ரோட்ல நிக்க வச்சு வாங்கினே வாங்கினேன்னு அந்த பொம்மை கூப்பிடுது. நினைச்சு பார்க்கிறேன், அது வீட்டுல ஒருத்தன் சூட்கேஸ திருடிட்டு ஓடுறான், அவனுக்கும் அது வாங்கினே வாங்கினேன். இன்றைக்கு அப்படி கலாச்சாரம் சிதைந்து போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கூட மனிதர் எதை கேட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், மனம் பண்படுவதற்காகத்தான். இன்றைக்கு சொல்றேன், மனம் எப்பொழுது செம்மைப்படுகிறதோ, மனம் எப்பொழுது தூய்மையாகிறதோ, அப்பொழுதுதான் இறைவன் வருவான் என்பதைத்தான் என் அப்பன் அகத்தியன் சொல்கிறான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையானே. நாளே வரி இதே அழகா இன்னும் நாலு வரியில அபயர் குடிச்சான். ஒண்ணு வேண்டாண்டா உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னா நாளே வரி ஒன்றாக காண்பதுவே காட்சியதான், புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம், சாகாமல் கற்பதுவே கல்வி, பிறர் ஏவாமல் உண்பதுவே உண். இந்த நாலு வரியில ஞானமும் போச்சு வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகா ரத்தன சுருக்கமா சொன்னா, ஒன்றாக காண்பதுவே காட்சியதான். வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு கோடி பரிசு விழுந்துருச்சுன்னா ஆட்டம் கொண்டாட்டம் பாட்டு எவ்வளவு சந்தோஷம். ஒரு நூறு வெளி தொலைச்சிட்டோம்னா உட்காந்து மூளை அழுகும். அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் எவன் ஒருவன் சரியாக பார்க்கிறாரோ அவனுடைய வாழ்க்கை தாண்டா சரியான காட்சினா. இதத்தான் ராமன காட்டுற உதாரணம். நேத்து ராத்திரி மந்திரி நாளை காலை எந்திரி சொல்றா, முதல் நாள் ராத்திரி நாளைக்கு இந்த நாட்டினுடைய அயோத்தியினுடைய இளவரசனாக போகிறான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில என்ன அழிசூன் உலகமெல்லாம் மருதனையால தாழ்வும் தடைகள் தாங்கி தாங்கரும் மேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி போயிருந்த ஏழிரண்டு ஆண்டில் திரும்பி வா என்றான் அரசன்னா. ஏழிரண்டு ஆண்டுன்னா பதினாலு வருஷம்னு சொன்னா கூட இவன் மலைச்சிருவானோ, அது ஏழிரண்டு ஆண்டு
மண்ணில் வா என்று சொன்னால் அப்படியே கம்பன் முடிக்கிறார் அப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால் நேத்து ராத்திரி எனக்கு ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னு கம்பன் ராமன் சந்தோஷப்படல நாளைக்கு காலையில நீ காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவன் வேதனைப்படல அன்று வளர்ந்த செந்தாமரையின் மகள் முகத்தை ஒத்ததாக இருந்தது என்று கம்பன் காட்டுகிற போது அதை போல ராவனை போல இன்பத்தையும் துன்பத்தையும் தட்பத்தையும் வெப்பத்தையும் ஏழையையும் பல பணக்காரையும் ஒரே மாதிரி பாக்குற மனசு ஒவ்வொருத்தருக்கும் வேண்டான் அடுத்து சொன்னா புலனைந்தும் வென்றாண்டன் வீரனே வீரனா ஞாயிறம் பேரை அடிச்சுட்டு வர்றது வீரம் அல்ல புலன்கள் ஐந்து புலன்களை எப்பொழுது நீ வெல்லுகிறாயோ அப்பொழுதுதான மிகப்பெரிய வீரனா அதத்தான் குரு சொல்லுவாரு தன்னை எறிந்தவன் தத்துவ ஞானிப்பாரு நம்மளே நாம எப்ப உணர்கிறோம் மிகப்பெரிய அவையிலே ஒரு டயாசனிஸ் என்ற தத்துவ ஞானி இருக்கிறார் பக்கத்திலே அலெக்சாண்டர் இருக்கிறான் இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரு கரங்களுக்குள்ளே வென்று வந்த கிரேட் அலெக்சாண்டர் அமர்ந்து இருக்கிற போது உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் போய் அந்த துறவியினுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க அப்பொழுது கேட்கிறான் நானும் இந்த உலகத்தையெல்லாம் வென்ற ஒரு மிகப்பெரிய அரசன் ஆனா எல்லாரும் வந்து உன்னோட காலில் விழுகிறாங்களே என்ன சாமியாரே கேட்டான் அதற்கு அந்த டயாசனிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த துறவி சொன்னான் நீயோ மண்ணை வென்றவன் நானும் என்னை வென்ற காரணத்தினாலே என் கால்களிலே விழுகிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளை வெல்லுகிறோமா அதுதான் நான் வீரன் அழகாக அப்பையர் இரண்டாவது வரியிலே சொல்லுகிறார் அடுத்து சொல்கிறார் சாவாமல் கற்பதுமே கல்வினா ஐயா சொல்லுவாரே பிறந்திடவே யாகாது பிறந்தாயானால் பெருமையுடன் ஞானத்தை கற்க வேண்டும் சொன்னாங்களே அந்த ஞான கல்வியை நாம் எப்பொழுது கற்கிறோமா அந்த படிப்பை நாம படிக்கணுடா அதுதான் பிறந்ததற்கான அர்த்தம் சொன்னாரு இதைத்தான் பாரதி அழகாக சொல்லுவான் தேடி சோர் நிதம் நின்று சிந்தன் சிறுகதைகள் தேசி கூடி கிளப்பருவம் எய்து வெறும் கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல சாவதல்லடா மனித வாழ்க்கை மனிதனாக பிறந்திருக்கிற நீ ஏதாவது செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது விட்டு செல்ல வேண்டும் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படிப்பட்ட மனிதனாக நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதை இந்த உலகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா அதற்கு யார் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சித்தர்கள் சொல்லுகிறார் ஐயா உன் கூட வரப்போவது எதுவுமே இல்லை கட்டி கட்டியான தங்கம் அல்ல நீ சேர்த்து வைக்கிற பொண்ணும் பொருளும் அல்ல அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அன்பொழுகிய மாதரின் வீதி மட்டே கை தலைமையில் வைத்த மைந்தரும் சுடு வாழ் மட்டே பற்றி தொடர்ந்து பாக முடியுமா நம்ம வீடு நம்ம கோவில் எடுத்துட்டு போக முடியுமா இல்ல நூறு பவுன் நகை வச்சு கூட எடுத்துட்டு போக முடியுமா இல்ல இல்ல நான் போறேனே அம்மா மனைவி நீயும் கூட வேணா எந்த கொண்டாட்டியாவது கூட வருவாரா இல்ல பிள்ளைகள் நம்ம கூட வருவா வராது ஆனால் எது கூட வரும் தெரியுமா நீ செய்கிற பாவம் புண்ணியம் மட்டும்தானா உன் கூட வரணும் அப்ப பிறக்கின்ற இந்த காலகட்டத்திலே நல்லவைகளை நாம் செய்தால் அந்த நல்லவைகளும் கெட்டவைகளும் தானே நாம் கூட வரணும் அதனாலதான் நன்மையும் தீமையும் பிறந்தரா வாரானா நாம செய்யறது நல்லது நம்ம கூட வரும் நாம நாலு பேத்துக்கு தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்பு நம்ம கூட வரும் அதனால் நல்லதை மட்டுமே நாம் செய்யணுதா என் குருநாதர் சித்திரமுத்தர் அடிகள் சொல்லுவார் நல்லவைகளையே பேச்சு நல்லவைகளையே செய்து நல்லவர்களாக நாம் வாழ்வோம்பார் அந்த நல்ல செயல்களை செய்வதற்கு நமக்கு மனதிலே உறுதி வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கூட அந்த சித்தனுடைய நாமத்தை சொல்லி அகத்தியனுடைய நாமத்தை சொல்லி அகத்தியனுடைய பாத கமலங்களில் நாம் எப்பொழுது சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு நல்ல வழிகாட்டி கொண்டிருப்பார் ஏனென்று சொன்னால் சித்தர்கள் தொடாத துறைகள் இல்லை வாழ்க்கையினுடைய நிலையாக சொன்னார்கள் பொருள் ஆசை வேண்டாம் என்று சொன்னார்கள் கோபத்தை விடு என்று சொன்னார்கள் வீணாசை கொண்டு தெரியாதே இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய்கூடு காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலாமா அதெல்லாமே சொன்னா ஆகவே நீங்க சிந்தித்து பார்க்கிறோம் எதெல்லாம் நம் கூட வரும் என்று சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையிலே கூட வருவது எது என்று சொன்னால் எந்த இதுவும் கூட வராது நாம் செய்கிற நற்செயல்கள் மட்டும்தான் நம் கூட வரும் என்பதைத்தான் கவியரசு சொல்லுவானே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் உன் கூட எதுவுமே வராதுடா நீ நல்லதை செய் நல்லவனாக வாழ்வு சித்தனுடைய பாத கமலங்களிலே நம்மை சரணாகதி அடைவோம் எப்படி சரணாகதி அடைவோம் தெரியுமா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர வாழ்க்கையிலே கூட நாம் எது கேட்கிறோம் தெரியுமா இறைவா எனக்கு காசை கொடு பொருளை கொடு பணத்தை கொடு காடியை கொடு பைக்கை கொடு நகையப்படும்னு கேட்கிறனே அந்த இறைவனிடத்திலே கூட நீ எப்படி வணங்க வேண்டும் என்பதை வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் அன்பாலே ஆண்டவனை வணங்கு என்று சொன்னார்கள் எப்படி அன்பாலே வணங்க
வணங்குவது என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் என் அப்பன் அகத்திய பெருமானுக்கு தெரியும் யாருக்கு எதை எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அவன் ஒரு நிர்ணயம் பண்ணுவானே. மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவதை போல வேண்ட தக்கது அறிவோயி வேண்ட முழுவதும் தருவோய் நீங்கள் சொல்லுவானே. எதை வேண்டுறமோ அதை கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் நாம் வேண்டுவதெல்லாம் உன் அருளை வேண்டும் என்று சொல்வார்களே. பாரதத்திலே ஒரு செய்தி, பரந்தாமன் மஞ்சத்திலே படுத்து கிடக்கிறான், துரியோதன் தலைய வாட்டிலே உட்கார்ந்திருக்கிறான், காலடியிலே அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறான். ரெண்டு பேருமே போய் கேட்கிறாங்க கிருஷ்ணனிட்ட உதவி. என்ன கேட்கிறார் தெரியுமா? இந்த மகாபாரத போரிலே நான் வெற்றி பெற வேண்டும், கிருஷ்ணா எனக்கு உதவுன்னு கேட்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ணன் கேட்கிறான். உன் 18,000 துரோணி சேனை படைகளை எனக்கு தான் போதுமா. உடனே துரியோதனுக்கு அத்தனையும் போகுது, அதுதான் ஆசை நான் கொடுக்குறேன். ஆனால் தர்மனும் அர்ஜுனனும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு என்னப்பா வேணும்னா? இவன் கேட்கிறா, நானும் இந்த மகாபாரத போர்ல வெற்றி பெற வேண்டும், என்ன வேணும்? நீ இருந்தால் போத நான் ஜெயிச்சிருவேன்னா. இப்ப பாருங்க, நோக்கம் ஒன்று, இருவருக்குமே மகாபாரத போர்ல வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் துரியோதனோ படைத்த பொருளை கேட்டான், அர்ஜுனனோ படைத்தவனையே கேட்டான் என்று சொன்னால், படைத்த பொருளுக்கு சக்தி அதிகமா படைத்தவனுக்கு சக்தி அதிகமா என்று பார்த்தால், நாம் எல்லாம் பொன்னையும் பொருளையும் படைத்த பொருளை கேட்கிறோம். நம்முள் எத்தனை பேர் அகத்தீசா உன்னுடைய திருவரு இருந்தால் போதும் அத்தனையும் எனக்கு கூட வரும் என்று எண்ணுகிற மனம் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது இறைவன் வருவான் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி வணக்கம். கசிங்கி ஆடையோடு அழுக்கு துணியோடு படிக்காத ஒரு பாவரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பணக்கார மனிதர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற படிப்பு வாசனை இல்லையே, ஒரு பரட்டுக்கலையாக இருக்கிற உனக்கு என்ன தெரியும்னாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இருந்தாலும் ஐயா நான் அமர்ந்து இருக்கிறேன், உள்ள நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருங்க, நான் வெளியில இருக்கிறேன்னா. ஆனா வெளியே வந்த போது கேட்ட போது சொன்னார்கள், உனக்கு கந்த புராணம் தெரியுமான்னு கேட்டாங்க, கந்த அலங்காரம் தெரியுமான்னு கேட்டாங்க, திருப்புகழ் தெரியுமான்னு கேட்டாங்க. ஆனால் அந்த ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு புரியவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், உள்ளே இருந்து பேசுகிற போது ஒரு வார்த்தை வந்தது, முருகா முருகா என்ற ஒரு வார்த்தை கேட்ட உடனே என் கண்ணிலே இருந்து தண்ணீர் கொட்டுகிறது என்று சொன்னாரே, அந்த ஒரு வார்த்தை இறைவனுடைய நாமத்தை கேட்ட உடனே எங்கே ஒருவனுக்கு உள்ள வருகிறதோ, கண்ணிலே தண்ணீர் பொங்குகிறதோ, நேற்று குமுறுகிறதோ, அங்கே இறைவன் இருப்பான் என்பதை காட்டுவதற்காக அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பணிக்காரனுக்கு இறைவன் கைபிடித்து அழைத்து செல்வானா என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த கடைக்கோடியிலே இருக்கிற அன்பாலே கசிந்த அந்த உள்ளத்திற்கு எம்பெருமான் முருகன் முருகன் கூட இருப்பான் என்பதிலே எல்லாவும் சந்தேகம் இல்லை. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அன்பெனும் பிடியில் அகப்படும் அலையே, அன்பெனும் குடிபோகும் அரசே, அன்பெனும் கரத்தவர் அமுதே, அன்புருவாம் பரசிவமே என்று சொன்னால், அன்பிற்குள்ளே ஆண்டவனையே கட்டி போடுகின்ற ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினாலேதான் வள்ளல் பெருமான் கேட்கிறான், அப்பா நான் வேண்டுதல் செய்தல் வேண்டும், ஆரோயிற்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பிற்குள்ளே ஆண்டவரையே கட்டி போடுகின்ற ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் கூட அன்பு செய் அன்பிற்குள்ளே ஆண்டவனை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். மகாபாரதத்துல ஒரு நாளே வரிசையில் பாராத கண்ணனிகள் பார்த்தரையும் கொன்றடங்கி காரால் உழவடைந்து காலில் தலை மூட்டி நேராக கத்திரியானால் உன்னை கை பிடிக்கலாம் என்று சொன்னான். ஒண்ணு இல்லை, இந்த மகாபாரத போர் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்னு கிருஷ்ணர் பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, கர்ணன் ஆட்சி செய்யணும், அர்ஜுனனை கொல்லணும், உன் தலை எடுத்து போட்டு இருக்குது தலையை விரிச்சு போட்டு அந்த பாஞ்சாலியை மொட்டையடிக்கணும், சகாதேவா உன்னை கட்டி போடணும்னு சொன்னாங்க. உடனே என்னை மூன்றையும் செய்யலாம், என்னை உன்னாலே கட்டி போட முடியுமான்னு கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே தன்னுடைய 16,000 அடி உயர விஸ்வரூப தரிசனத்தை காட்டாரு. உடனே சகாதேவன் 16,000 அடி கயிற்றை தேடி ஓடவில்லை, உள்ளம் இந்த தமிழத்திலே பாடுகிறான் பாடுகிறான், பரந்தாமலை பாடுகிறான், நெக்குருவ பாடுகிறான், நெஞ்சுருக பாடுகிறான், பாடி 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 கிருஷ்ண பரமாத்மா சகாதேவா என் காலை விடு என்று அந்த உருவம் குறைகிறது என்று சொன்னால், அன்பிற்குள்ளே சகாதேவன் ஆண்டவனையே கட்டி போட்டார் என்று சொன்னால், வள்ளல் பெருமான் சொல்லுவதைப் போல எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் கருணை இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவன் வருவான்.
அதைத்தான் கருணையுள்ள நெஞ்சினிலே கடவுள் வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த கருணையை நாம் போற்றினால் உள்ள இரக்கம் கொண்டால் உயிர் இரக்கம் கொண்டால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ சிவனுக்குள்ளே சீவனுக்குள்ளே சிவன் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற போது இறைவன் நமக்கு அன்பளிப்பான் என்பதிலே எல்லாரும் ஐயமில்லை என்று சொல்லி வாய்ப்பு எங்களோட நாலு அன்பர்களும் போறாங்க போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த வருகிற மக்கள் எல்லாம் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் பக்தி பரவசத்திலே பாட்டு பாடி பஜனை பாடுறாங்க சாமிஜி அங்க நினைக்கிறாரு சர்க்குருநாதர் என்று சொல்லுகிறார் அகஸ்தியருடைய வழியிலே ஒன்பதாவது தலைமுறையிலே வந்த ஒரு சர்க்குருநாதர் என்று சொல்லுகிறார்கள் இப்படி அகஸ்தியர் பாரம்பரியத்திலே வந்த ஒரு சித்தர் இங்கே இருக்கிற இத்தனை மக்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கவில்லையே எம்பெருமானே என்ற ஒரு ஏக்க பெருமூச்சை சுவாமிஜி நினைக்கிறார் நினைச்ச ஒரு நிமிஷத்துல ஏன் தெரியுமா சித்தர்கள் நாம் பேசுவதை கேட்கிறாங்களாங்கிறதுக்காக நான் இந்த சம்பவத்தை சொல்ல வர்றேன் அப்பொழுது சாமிஜியுடைய காதிலே ஒரு பாட்டு ஒலிக்கிறது என்ன பாடல் தெரியுமா ஓடுகின்ற வாசிதனே ஓங்கார துள்ளடக்கி வீடு பொருள் காட்டி வைப்பாய் மேலான சத்குருவே வாசி மனத்துள்ளாக வாசியிலே நீ இருந்து வீடு பொருள் காட்டி வைப்பாய் மேலான சத்குருவே இது ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க ஞானம் ஓங்காரம் சொன்ன நம்ம அகாரம் உகாரம் அகாரம் அதுக்குள்ள இருந்து என்ன வழி நடத்துன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மிக ஞான விஷயம் அதை குறிச்சு வாயில சொல்லணுங்கிறதுனால நான் சொல்லல அந்த ஒரு ஞான பாட்டை அவர் காதல வந்து ஒழிக்குது உடனே மாதாஜி பேனா எடுத்து பென்சில் எழுதினாரு எடுத்து கொடுக்கறே அப்பவே எழுதுறாரு அந்த காதல வர வர எழுதுறாரு எழுதிட்டு இதை சொல்றாரு அங்க இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட காமிச்சு இந்த சத்குரு ஏதாச்சும் புஸ்தகம் எழுதியிருக்காரான்னு கேட்டாரு சாமி சாமி அவங்க எல்லாம் ஒண்ணு எழுதுற சாமி ஒரு சின்ன ஒரே ஒரு கையேடு ஜீவரத்தனின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு ஒரு திருக்குறள் மாதிரி சின்னதா கையெழுத்த புத்தகம் அப்படின்னாரு அதுல இந்த வரிகள் இருக்குதான்னு கேட்டாரு இந்த நாலு வரியை சொல்லி கேட்கிற போது உடனே அவங்க எல்லாம் அசந்து போய் ஆமா சாமி ஆமா சாமி இது 99வது வரியும் 100வது வரியும் அந்த பாடல இருக்குது சாமின்னாரு உடனே நினைச்சு பார்க்கிறோம் எந்த கணக்கை சுவாமிஜி வச்சாரோ இந்த மக்களுக்கெல்லாம் ஞானத்தை சொல்லாம போயிட்டியே சர்க்குருநாதால இவர் ஏக்கமா விட்ட அந்த வார்த்தைகள் அந்த சர்க்குருவினுடைய காதிலே ஒழித்து இப்பொழுது சர்க்குருநாதர் சொல்லுகிறார் நான் சொல்லி இருக்கிறேனடா இவர்கள் தானே பற்றி பிடிக்கவில்லை என்று நமக்கு உணர்த்துவது போலே அங்கே அந்த வார்த்தையை காதிலே ஒழிக்கிறார் என்று சொன்னால் நாம் பேசுவதையெல்லாம் எம்பெருமான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கு இதற்கு மேலே என்ன சான்று வேண்டும் அன்புடைய பெருமக்களே ஆகையினால் மனிதராக பிறந்திருக்கிற நாம் இன்றைக்கு 1000 துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் விரக்திகள் வந்தாலும் கூட நம்முடைய திட நம்பிக்கையை இழக்காமல் எப்பொழுதும் அகத்தியர்பால் நான் ஈடுபாடு வைத்துக் கொண்டிருப்பேனே ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் இன்றைக்கு வாழ்ந்து முடிந்த அத்தனை சான்றோர்களை நாம் பார்க்கிறோம் ரமண மகரிஷிக்கு வராத துன்பமா நான் கேட்கிறேன் 63 நாயன்மார்களுக்கு இறைவன் கொடுக்காத சோதனைகளை நினைத்து பார்க்கிறேன் நம்ம சாமிக்கு சின்ன வயதுல 2 கண்களையும் பறிகொடுத்து எம்பெருமான் கொடுத்த கனிதாலே இன்றைக்கு நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு மேலே எதை சொல்ல வேண்டும் அன்பான பெருமக்களே ஆகையினால் நாம் சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி நாம் அவருடைய பாத கமலங்களை பற்றி பிடிக்க வேண்டும் நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்கிறது என்ற திட நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் நீங்க நினைச்சு பாக்குறங்க கடல் நிறைய தண்ணீர் இருக்கிறது ஒரு பையன் படகுல போயிட்டு இருக்கான் நடு கப்பல்ல போகிற போது தாகம் எடுக்கிறது அப்ப நினைக்கிறான் இறைவா கடல் நிறைய தண்ணீரை கொடுத்திருக்கிற இந்த நடுக்கடல்ல எனக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லையே என்று நினைக்கிற போது இறைவனை நினைப்பானாம் மனிதன் இங்க இருந்து பையனை அனுப்பிச்சு வைக்கிறோம் இந்தோனேஷியாவுக்கு டே மகனே போய் பத்திரமா வாடா போன உடனே எனக்கு ஒரு SMS பண்ணடா போன் பண்ணடாங்கிறோம் ஏன் வழியில எத்தனையோ விபத்துக்கள் வரலாம் இதைத்தான் அழகாக சொல்லுகிறான் கடல் அருகே நீர் இருந்தும் கடந்தாக வரும்போது கடவுள் எங்க ஒருவனுக்கு கைச்சரத்து நிலை வரும் காக்கை குருவியை போல் கவலையின்றி நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இப்படிகள் யாக்கைனா உடம்பு கொடுத்த இறைவன் யார் நினைக்கிறார் ஓடுகின்ற வண்டி எல்லாம் ஊர் சென்று சேர்ந்து விட்டால் தேடுகின்ற கடவுளை நீ தேடாமல் போய்விடுவாய் எல்லாம் அவன் செயலை என்பதற்கு என்ன பொருள் உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் நம்மளால் எழுத முடியும் ஒரு அளவிற்கு முடியும் அதற்கு மேலே ஒரு பரம்பரை இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற எப்பொழுது அந்த திட நம்பிக்கை நாம்
அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறக்கும். இதுல எல்லாரும் மாற்றவில்லை. அதனாலதான் நான் சொல்வது போல திருநாவுக்கரசுல கட்டி கடல்ல போட்டாங்க, விஷத்தை கொடுத்தாங்க, சுண்ணாம்பு கராயில எரிச்சாங்க. ஆனாலும் கூட சிவன்பால் வைத்திருக்கிற நம்பிக்கை சிவன் நேர் அகத்தியன் நேர் அல்ல. ஏனென்று சொன்னால் சிவனை நீங்கள் குருமுனியே என்று சொல்லுகின்ற போது சிவனுக்கு நிகரான ஆற்றல் எம்பெருமான் அகத்தியனுக்கும் இருக்கின்ற காரணத்தினாலேதான் பொதிகையிலே தாழ்ந்து விட்டது, நீ போய் சரி சென்றுவாய் என்று சிவனுக்கு இருக்கின்ற ஆற்றல் உனக்கும் இருக்கிறது என்று சிவபெருமானே அனுப்பி வைத்ததாக திருவிளையாடல் படம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்படி நிகரான அகத்தியனுக்கு இருக்கின்ற ஆற்றல் எத்தனை என்று சிந்தித்து பாருங்கள். ஆகையினாலே வாழ்க்கையிலே எத்தனையோ துயரங்கள் வந்தாலும் கூட நம்முடைய திட நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சுவாமிஜி சொல்லுவார், போற்றினால் உனது வினை அகரும் அப்பா, போற்றினால் பூரணமும் கூட பேசும், போற்றினால் இயற்கையும் நம்மோட கூட பேசும். இயற்கையெல்லாம் எப்ப நம்ம கூட வந்து பேசும் தெரியுமா? நாம் சத்தியார்த்தமாக அவருடைய பாதத்தை பற்றி பிடிக்கின்ற போது இயற்கைகள் கூட நமக்கு துணை செய்யும். ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன். பெரிய புராணத்திலே அப்போதியடிகளுடைய குழந்தைக்கு பாம்பு கடித்து விட்டது, ஆனால் சிவனடியாராக வந்தவருக்கு சமைச்சு சாப்பாடு போடுவேங்கிற எண்ணம் மட்டும் இறைவன் பால் அவருக்கு இருந்தது. நாம இருந்தா என் பிள்ளை எப்படி கிடக்குது, உனக்கு என்னையா சாப்பாடு போடுது, முதல் என் பிள்ளையை காப்பாற்றுவோம் போயிருப்போம். ஆனாலும் கூட அந்த அடிகளால் வைத்திருக்கிற அன்பு, சிவன்பால் வைத்திருக்கிற அன்பினாலே, ஐயோ என் பிள்ளை இப்படி கிடந்தாலும் பரவாயில்ல, வந்தவருக்கு உணவு வழங்குவதற்கு காலதாமங்களும் ஆகிவிட்டதே என்று கருதுகிறார். ஆனால் இறைவன் நினைத்தானா, அவர் ஒரு திருவிழாட்டை நடத்தினால் உன் பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட்றேன். நாம இருந்து அந்த பிள்ளைதான் போயிருச்சே இளையருக்கு போன பிள்ளை, இப்படி ஆயிடுச்சு பாம்பு கடிச்சு, எந்த பிள்ளையா கூப்பிடுறது, நீ சாப்பிடுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அப்பொழுதும் சிவனடி யார் சொல்லுகிறார், இப்பொழுது அவன் இங்கு உதவான் என்று சொல்லுகிறார். இறந்தான் என்று சொல்ல மனம் வரவில்லை, உதவான் என்று சொல்லுகிற போது இப்பொழுது இறைவன் கேட்கிறான், உன் பிள்ளைய கூப்பிடுன்னு சொல்லுகிற போது அந்த பாம்பு கூட வந்து உதவி செய்து விஷத்தை எடுக்கிறது என்று சொன்னால் சங்கமம் அமர்ந்தோர் முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதி நிலாடை அப்படின்னு சொல்லி பாடுகிற போது நாகபாமிய உண்மைதானே, என் மீதானே, மண் மீதானே என்று சொல்கிற போது அந்த இயற்கையாக இருக்கின்ற ஐந்தறிவு பாம்பு கூட ஒரு அடியவனுடைய விஷத்தை எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் இங்கேதான் நாம் வைத்திருக்கிற பக்தியினாலும் ஈடுபாட்டினாலும் கூட இயற்கைகள் எல்லாம் நமக்கு துணை செய்யும் என்பதை நம்முடைய சேக்கிரார் புராணம் சொல்லுகிறது என்று சொன்னால் இவையெல்லாம் நடந்தவைதான். ஆகையினாலே நாம் இடைவிடாது எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிப்போம், அவருடைய பாதக மரங்களை பற்றி பிடிப்போம். இந்த இல்லத்திலே எழுந்தறி இருக்கின்ற எம்பெருமான் அன்பு மகள் விந்தாமரை சந்தோஷத்தினுடைய இல்லத்திலே அனைத்து வளங்களையும் கொடுக்க வேண்டும், வறுமையெல்லாம் நீக்கி அருளாற்றலையும் பொருட்செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்முற்று வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஐயா அவர்களே, இந்த இல்லத்திலே பௌர்ணமி தினத்திலே தயானந்த் குடும்பத்தார் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பூஜையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முடித்தாக்கிக் கொண்டு இன்றைய குரு பூஜையிலே ஏன் இந்த பௌர்ணமி நாளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அப்படி அந்த பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் என்று சொன்னால் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறோம், பௌர்ணமியில் பூஜை வைக்கிறோம், பௌர்ணமியில் முக்கியமான கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி தினங்களிலே சித்தர்களுடைய சஞ்சாரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூஜையை வச்சுருக்கோம். இன்றைக்கு பூஜையில் பார்க்குற போது அன்பு குழந்த தயாளன் கதறி அழுது எம்பெருமானிடத்தை வணங்கிய காட்சியை பார்க்குற போது எல்லோருக்கும் ஒரு எண்ணம் தோண்டி இருக்கும், ஏனையா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார் அப்படின்னு. வள்ளல் பெருமான் சொல்வதைப் போல அழுது 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 புரண்டேனப்பா, எனக்கு என்னுடைய முக்தியை தரமாட்டாயான்னு அத்தனை யோகிகளும் சித்தர்களும் அழுதாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க என்று பெரிய புராணத்திலே சொல்வதைப் போல காதலாகி கசிந்து கசிந்து உருகி உருகி நெக்குருக 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 பாடி அழுது அந்த இறைவனுடைய வரத்தை பெற்ற ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த நம்மளுடைய தேசத்தில் நாம் பார்க்குறோம். இன்றைய பௌர்ணமியில் குருவை நாம் வணங்குகிறோம். குருவை வணங்கினால் என்ன சிறப்பு? அந்த குருவும் சரி, சத்குருவும் சரி, சொற்குருவும் சரி, நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தவயோகி குருவும் சரி, இந்த குருவிற்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் நான் சொல்லலை, திருமூலர் சொல்லுகிறார், குருவை வணங்க கூடி வரும் மெய்ஞானம், குருவை வணங்க கொடிய வினைகள் போ, குருவை வணங்க குருவை என்று மற்றொரு தெய்வம் குவலயத்தில் இல்லையே, நான்கு வரி சொல்கிறாங்க.
உருவை நினைச்சாலே போதுமா, நமக்கு இருக்கிற வினைகள் எல்லாம் போயிரும்னு சொல்றாங்க. குருவை நினைக்க கூடி வரும் மெய்ஞானம். ஒரு மடச்சாம்பிராணியா இருப்பான், அறிவே இல்லாத ஒரு பிள்ளையா இருக்கான். எப்ப குருவை நினைக்கிறானோ அவனுக்கு மெய்யறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. குருவை என்று மற்றொரு தெய்வம் குவலயத்தில் இல்லைனா குருவுக்கு மேல மிஞ்சின தெய்வம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க, சுப்பிரமணியனுக்கு சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழியில. அப்படிப்பட்ட இந்த குருவை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அகத்தியர் பெருமான் நமக்கு என்ன செய்யறாரு, நாமெல்லாம் இங்க வந்திருக்கிறோமே, இவர் இங்க இருக்கிறாரா, நாம் பேசுவதை கேட்கிறாரா, நீங்கள் சொல்வதை கேட்கிறாரா, நீங்கள் பாடுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்னா இந்த இடத்துல அருவமா உருவமா இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் கடல் கடந்து இருக்கின்ற இந்த மலேசியாவிலே இருந்து ஒரு பக்தை கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கையை வைக்கிற போது, எங்கோ கல்லாறிலே இருக்கின்ற நாங்கள் அவர்களுக்கு பிரார்த்தனை வைக்கின்ற போது அந்த காரியம் நிறைவேறுகிறது என்று சொன்னால், இங்கே வேண்டுகிற பெண்மணியை அங்கே இருந்து கொண்டு அவர் அருவாளித்துக் கொண்டிருக்கிறார்னா சத்தியமான உண்மை. அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. ஒரு பெண்மணியினுடைய கணவர் இந்த ஊர்ல ஒரு காடிய இரவல் கொடுத்தார். இரவல் வாங்கிட்டு போனவர் உள்ளுக்குள்ள ஒரு போதை பொருளோட கொண்டு வந்து உள்ள நிறுத்திட்டார். உடனே போலீஸ் வந்துருச்சு, நண்பருக்கு கொடுத்தது. உடனே ஐயா இது என்னோட காடியில நான் வைக்கலன்னு இவருக்கு அழுகிறாரு, கதறாரு. போலீஸ் காவல்துறை சொல்லுது, இந்த காடி உன்னது, வீடு உன்னோடது, உன்னோட வண்டியில இருந்து இந்த போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறோம், நீதான் குற்றவாளின்னு சொல்றாங்க. அகத்தீசா நான் என்ன பண்ணுமே, தப்பு செய்யலன்னாரு. அந்த மனைவி சொல்றாங்க, ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் ஐசியை பிடுங்கி வச்சுட்டாங்க. கடைசியில அந்த மனைவி இங்கே இருந்து கல்லாருக்கு தகவல் கொடுக்கிறார். சன்னையாவுக்கு நான் சொல்லி இருக்கிற போன்லயே அப்ப சொல்ற போது, அம்மா உண்மையிலேயே உன் கணவன் தவறு செய்யவில்லை என்று சொன்னால், உண்மையிலேயே உன் கணவர் போதைப் பொருளை கடத்தவில்லை என்று சொன்னால், நிச்சயம் அகத்தியர் உன்னை காப்பாற்றுவார், நம்பிக்கையோட இருன்னு சொன்னார். அன்றைக்கு அந்த சொன்ன வார்த்தையை நான் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நீ கவலைப்படாத, நிச்சயமா சத்தியமாக உண்மை இருந்தால் அகத்தியர் துணை நிற்பார், ஆனால் அகத்தியர் ராமத்தை இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பினேன். அந்த பொண்ணு இன்னையிலிருந்து அகத்தியரை வணங்குறேன்னு சொல்லிட்டு வணங்குச்சு. ஆறு மாத காலங்க, ஆறு மாத காலம் காவல்துறை இழுக்கடிக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த கேமராவில் பார், நான் எடுக்கிறத பதிவு செய்யப்பட்டிருக்குது, இந்த பதிவெல்லாம் பொய்யானவைன்னு எல்லாம் காட்டுறாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு தீர்ப்பு, நாளைக்கு தீர்ப்பு, நாளானைக்கு தீர்ப்புன்னு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. கடைசியில தீர்ப்பு என்ன தெரியுமா, தன் கணவன் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்ட உடனடியாக ஓடி உடனே போன் பண்ணுது அந்த பொண்ணு எனக்கு தான், அம்மா அகத்தியர் எங்களை என் உயிரை காப்பாத்திட்டாரு, என் கணவன் உயிரை காப்பாத்திட்டாரு, மீண்டும் நான் அகத்தியர் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பொண்ணு தொலைபேசியிலே சொல்லிச்சு. சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு ஆற்று திருப்தி. அகத்தீசா அந்த கணவன் ஜெயிலுக்கு போய் தூக்குதண்ணை, இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியும், 50 கிராம் 100 கிராம் இருந்த தவறில்ல, ஆனால் இருந்தது எத்தனை தெரியுமா, 3 கிலோ போதை ஒயிட் சுகர், 3 கிலோ இருந்தது. இவருக்கு தூக்கு தண்டனை, நான் அவ்வளவு பயந்த அந்த பெண்ணுக்கு அகத்திய பெருமான் இன்றைக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சத்தியமாக இது நடந்து இந்த மலேசிய மண்ணிலே நடந்த உண்மை. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அகத்தியரிடத்திலே சரணாகதி அடையுங்கள், குருவை போற்றுங்கள், குருவை வணங்குங்கள், நல்லதை செய்யுங்கள், தர்மத்தை கையிலே எடுங்கள், நிச்சயம் ஒரு நாளும் அகத்தியர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு சின்ன சின்ன துன்பங்கள் நமக்கு காட்டுவது போல இருக்கும், ஆனால் அதுவெல்லாம் காணல் நீர் போல ஒரு காலகட்டத்திலே காணாமல் போய்விடும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை மட்டும்தான் திடமான நம்பிக்கையாக இருக்குமே, ஆனால் ஒரு நாள் அகத்தியர் கைவிட மாட்டாரு. நாம் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், எதை கொடுக்கிறோமோ அதை பெறுகிறோம் என்று சொல்லுவாங்க. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான தமிழ் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவன் செய்த நன்மை, ஒருத்தனுக்கு கெட்டது நடக்குதுன்னா அவன் எப்போ ஒரு தவறு செய்திருப்பான். இதைத்தான் கந்தர் அலங்காரம் சொல்லுகிறது, விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள், மேவி குன்றா மொழிக்கு துணை முருகாவிரும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை. போன ஜென்மத்துல நான் நல்லது செய்ததான்னு தெரியாது, கெட்டது செஞ்சதான்னு தெரியாது, இந்த ஜென்மத்துல நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு தெரியாது, ஆனால் நீ செய்த செயல்கள் தான் உனக்கு கர்ம வினையாக சூழும் அப்படிங்கிறத அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிறந்திருக்கிற இந்த பிறப்பிலே நல்லதை செய்ய வேண்டும், எதை கொடுக்கிறோமோ அதை பெறுகிறோம் என்று சொன்னால், ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஒரு ராஜா சொல்லுகிறார்,
உங்கள் இந்து தர்மம் எதை சொல்லுகிறது என்று கேட்டார். உங்களுடைய பகவத்கீதை எதை போதிக்கிறது என்று கேட்டார். அதற்கு மந்திரி சொன்னா, எங்களுடைய பகவத்கீதையிலே நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் பெறுகிறோம் என்று மந்திரி சொன்னான். உடனே அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே மந்திரியுடைய கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டார். உடனே இந்த ராஜா அழுதுட்டு உட்கார்ல. என்ன பண்ணார் தெரியுமா? வெளியில வந்தார். வெளியில வந்து தன்னை முன்னாடி பாக்குறவரை ஒரு அறை விட்டார். இப்படியே என்னன்னு கேட்டாரு. இன்னைக்கு யார முதல்ல சந்திக்கிறோமோ அவங்கள ஒரு அறை விடணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தவன் அவன் பார்த்தவன் பார்த்தவன ஒவ்வொரு அறை விட்டான். இப்படியே ஊர் பூரா பரவிடுச்சு. மாலையில ஒரு இளவரசியினுடைய தோழி அவள் கண்ணத்திலே ஒரு பெண்ணை வந்து அறையிறான். உடனே அந்த தோழி நேரா வாங்கிட்டு இளவரசியினுடைய ரூமுக்கு வர்றா. இளவரசி கண்ணத்திலே ஒரு அறை விட்டா. என்னன்னு கேக்குறா இளவரசி, அம்மா உங்களுக்கு இந்த நாட்டுல விளையாட்டே தெரியாதா? காலையில இருந்து இதே விளையாட்டு தான் நாடு பூரா நடக்கிறது. யாரை முதலில் கண்ணத்தில் அறைகிறோமோ அவரு அறையணும்ங்கிறது. இப்ப என் கண்ணத்துல ஒரு அறை வாங்கிட்டு வந்தேன், அத உங்க கண்ணத்துல நான் கொடுத்தேனா? ராணி பார்த்தால் அந்த கண்ணத்து அறையை வாங்கி கொண்டு ராஜாவினுடைய ரூமுக்கு சென்று ராஜாவின் கண்ணத்திலே ஓங்கி அறை விட்டாள். இப்பொழுது ராஜா சிந்திக்கிறான், நான் காலையிலே மந்திரியினுடைய கண்ணத்திலே ஒரு அறை விட்டேன், மாலையிலே அது என் கண்ணத்திற்கே திரும்பி வந்தது என்று சொன்னால் மந்திரியே நீ சொன்ன காரியம் உண்மைதான். எதை கொடுக்கிறோமோ அதை பெறுகிறோம் என்று சொல்லுகிற அந்த பகவத்கீதையினுடைய உண்மை சாரம் என்று மந்திரியினுடைய காலடியிலே மன்னன் வீழ்ந்தான் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் நம்முடைய இலக்கியங்களும் இதிகாசங்களும் வாழ்க்கை நெறிகளும் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த சித்தர்கள் கூட நீ நல்லதை செய் நல்லதை பெறுவாய், நல்லதை பேசு நல்லதை செய், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளு என்று சொன்னால் அந்த வழியிலே சித்தருடைய பாதையிலே நாம் கடைபிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி.